இன்னைக்கு நம்ம 2021ல போன வருஷம் ரிலீஸ் ஆன சிபோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட் ஒன்னா சேர்ந்துட்டு குளோன் மனிதனை உருவாக்குறாங்க. இந்த குளோன் மனிதனுக்கு எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் இருக்கும். முக்கியமா இந்த குளோன் மனிதனை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை பெரிய நோயை வேணா குணப்படுத்த முடியும், எத்தனை உயிரை வேணா நம்மளால காப்பாற்ற முடியும். இப்படி இருக்கிற இந்த குளோன் மனிதனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போராடுறாங்க. அந்த குரூப் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ இந்த குளோன் மனிதனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அந்த ஃபைட் சீன், அந்த பவரை யூஸ் பண்ற சீன், முக்கியமா இந்த படத்துடைய கடைசி சீன். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல சில அமெரிக்கன் சயின்டிஸ்டும் சில கொரியன் சயின்டிஸ்டும் ஒன்னா சேர்ந்துட்டு 10 வருஷம் உழைச்சி ஒரு குளோனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குளோன் மனிதனுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும். இந்த குளோன் மனிதனை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு சாகா வரம் பெற்ற மனிதர்களையும் உருவாக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மட்டும் ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சில வருஷங்களுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல வர்க் பண்ணிருப்பாரு. இப்போ அந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. இன்னமும் சில மாதங்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்ற ஒரு கண்டிஷன் வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்டெலிஜென்ட் டீமுடைய லீடரை காமிக்கிறாங்க. இந்த லீடரை சில அமெரிக்கன்ஸ் வந்து மீட் பண்ணி நம்ம பண்ற ஆராய்ச்சியை பத்தி வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்க போல இந்த சயின்டிஸ்ட் டீமே கொலை பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறமும் இந்த ஆராய்ச்சியை இதே இடத்துல தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்போம். நம்ம எப்படியாச்சும் யாருக்குமே தெரியாம இந்த லேபை வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப இவனோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த சயின்டிஸ்டுக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம எப்படியாச்சும் மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு முடிய போகுது. இந்த டைம்ல போயிட்டு நீங்க மூவ் பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, மூவ் பண்ணி நடக்க போற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும் போதும் சிபோக்
ஹீரோக்கை வச்சு உன்னை ஈஸியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்குமே உயிர் பயம் இருக்கதானே செய்யும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, என்னென்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த டீம் லீடர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு, இதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ண போகிற. அந்த பையனை அந்த லேப்லேருந்து வேற ஒரு லேப்க்கு கூப்பிட்டு போறாங்க, நீ கூட போகிற, ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ண போகிற, இதை மட்டும் நீ ஒழுங்காக பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா கடைசியாக அந்த பையனை யூஸ் பண்ணி உங்களுடைய டியூமரை சரி பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த டீம் லீடர் சொல்லி அமைச்சிருக்கான். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்காரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ரியல் டைமில் சிபோக்குக்கு என்னமோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மதர் கிட்ட கேட்குறப்ப இது ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல செல்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போடல அப்படின்னா அந்த செல்லு அதிகமாக வளர்ந்து போயிட்டே இந்த பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது போங்கலாட்டமாக இருக்கு, நீங்கள் தானங்க சொன்னீங்க அந்த பையன் செத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு செத்து போயிடுவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மைதான், இந்த பையனை கார் ஆக்சிடென்ட்டு, பஸ் ஆக்சிடென்ட்டு இல்லை துப்பாக்கிச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே இந்த பையனை கொலை பண்ணாது. இவ்வளவு ஏன் கொரோனா வைரஸ் வந்தால் கூட இந்த பையன் செத்து போக மாட்டான், ஆனால் இந்த பையனுக்கு நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடல அப்படின்னா மட்டும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த பையனை வேற ஒரு ரிசர்ச் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சேஃபாக ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ளே வச்சு தான் இந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த பையன்கிட்ட தன்னுடைய பேர் குயின்காம் புன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லுவாருங்க, வாயில் நுழைய மாட்டேங்குது. அப்படி ஒரு பேரை சொல்கிறப்ப இந்த பையன் ஓ நீங்கள் மிஸ்டர் மின்னா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிப்பான். இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கையில் கன் இருக்கும். அந்த கன்னை பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த விஷயத்த நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த டைம்னு பார்த்து இந்த ட்ரக்கு எங்கேயோ திரும்பின மாதிரியும் என்னமோ ஒரு ஆம்புலன்ஸ் கிராஷ் ஆகி போன மாதிரியும் சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னமோ ஒரு எமர்ஜென்சி போல் ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்துகிட்டு இருக்கு, அந்த ஆம்புலன்ஸுக்கு மட்டும் நான் வழி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைட்டாக நகர்ந்து போகிறான். அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி போகுது. இப்போ திடீர்னு அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளேருந்து சில தீவிரவாதிகள் இந்த வண்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக அப்படியே சரமாரியாக சுட்டு தள்ளி அங்க சேஃப்டிக்கு போன எல்லா வண்டியுமே சுட்டு தள்ளிட்டு கடைசியா என்னமோ ஒரு புகை குண்ட போட்டு இவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல அந்த தீவிரவாதிகள் கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இப்பதான் கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு தம்பி இப்ப நம்ம எங்கப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படியா தெரியும், நீ முழு நேரமும் தூங்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு தீவிரவாதி வந்துட்டு இந்த குட்டி பையனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்றான். அப்பயும் இந்த குட்டி பையன் சொல்றான், கிட்ட வராத, எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடாத அப்படின்னு சொல்றப்ப இவன் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே இன்ஜெக்ஷன் தூக்கிட்டு கிட்ட வருவான். டக்குன்னு இந்த பையன் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அப்படியே கையை கால முறுக்கி உடச்சி போடுவான் பாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய கட்டம் அவுந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அடிச்சு அப்படியே தூக்கி போட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ எப்படியோ முன்னாடி போயிட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்னு பார்த்து நிறைய தீவிரவாதிகள் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ செமையா ஃபைட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. தப்பிச்சு வந்துட்டு அந்த டீம் லீடருக்கு கால் பண்ணி நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ நான் நெக்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்திலேயே சேஃபான ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துக்கு போய் நீ வெயிட் பண்ணிட்டேரு, நான் சீக்கிரமா பேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சொல்றாரு. நம்ம ஹீரோ சீக்கிரம் வண்டியில் ஏறு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. சரி ஓகே நம்ம நடந்துதான் போகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப நான் ஏன் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்டான். ஏன்னா நீ பெரிய ஆபத்துல இருக்க, பிளீஸ் என் கூட வா, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலாம், நம்ம வேற நடந்துதான் போகணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் ஏன் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பவரை அவங்க திருட பாக்குறாங்க, உன்னையே கடத்திட்டு போக பாக்குறாங்க அப்படின்றப்ப அவங்க ஏன் என்ன கடத்திட்டு போக பாக்குறாங்க, என்கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான். தம்பி எல்லாம் பேச டைம் இல்ல, சீக்கிரமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு பேசுறப்ப ஏன்னா நான் தான் ஸ்பெசிமன், என்ன வச்சுதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப அதான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறாரு. இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் வெளி உலகத்தை பாக்குறான். இவன் அந்த மார்க்கெட்ல நடந்து போறப்ப எல்லா விஷயத்தையுமே அப்படியே பேபானு பாத்துக்கிட்டு போறான். சம புதுசா இருக்கு, எல்லாமே சம வித்தியாசமா இருக்கு, டே கொஞ்சம் சீக்கிரமா வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போலாம், இந்த விஷயம்லாம் நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்றப்ப அதுலாம் டைம் இல்லை, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிட்டு போறாரு. இந்த பையனை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ட்ரெஸ் ஷூலாம் வாங்கி கொடுத்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறாரு. இப்போ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சேஃப் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள போனது அப்புறமா நம்ம ஹீரோ கேமரா பார்த்துட்டே இருக்கும் போது இந்த பையன் கையில என்னமோ வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருப்பான். டே கொஞ்சம் சும்மா தான் இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறப்ப நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கிறான். சரி கேளு அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலுமே உராங்குட்டான் குரங்கு மாதிரி உருளுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு கோபமாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியா நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறாரு. சரி எனக்கு பசிக்குது, உனக்கும்
எனக்கும் பசிக்கும் நினைக்கிறேன், சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த பையனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப் ஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரியல, ஸ்பூன்ல தான் சாப்பிடுறான். இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது லீடர் அமிச்சுதா சொல்லி ரெண்டு பேர் வரானுங்க. நம்ம ஹீரோ கதவுலாம் ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அவனுங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு டக்குன்னு கன் எடுத்து நம்ம சீபுக்கை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு முன்னாடி நின்றுட்டு, நீங்க எதுக்கு இவனை ஷூட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, இதான் ஆர்டரு, நம்ம பாஸ் இவனை ஷூட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு முன்னாடி நின்றுட்டு, என்னை தாண்டி அவனை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்படின்னா உன்னை சாகடிச்சுட்டு அவனை சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க. பார்த்தா ஒரு புல்லட் கூட இவங்களுக்கு மேல பட மாட்டேங்குது. நம்ம குட்டி பையன் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி எல்லா புல்லட்டையுமே ஒதுங்கி போக வச்சு பயங்கரமான ஒரு வெடிப்பை ஏற்படுத்துறான். இப்போ இங்க ஒரு பங்கமான ஃபைட்டு, சூப்பரான நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி கடைசியா அந்த குட்டி பையனை காப்பாத்துறாரு. இந்த டைம்னு பார்த்து அந்த லீடர் கால் பண்றான், நம்ம ஹீரோ தான் போன் அட்டெண்ட் பண்றாரு. சீபுக்கை கொலை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, எதுக்கு அவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. இதான் ஆர்டரு, அந்த பையனை கொலை பண்றது நம்ம நாட்டுக்காக தான், நீ உடனே அந்த பையனை கொலை பண்ணிட்டு அந்த பையனுடைய ஸ்டெம் செல்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ உடனே அந்த சயின்டிஸ்டுக்கு கால் பண்ணி, இந்த பையனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க உடனே அந்த பையனை கூப்பிட்டு லேபுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை கூப்பிட்டு, வாடா தம்பி நம்ம லேபுக்கு போலாம், அங்க போனதான் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராம நீ சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் இப்போ லேபுக்கு வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் சொல்றான். உனக்கு லேபை விட்டா வேற இடமே போறது கிடையாது, நீ ஒழுங்கா லேபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் ஊல்சானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் சொல்றான். இப்போ நீ எதுக்கு அங்க போகணும், ஒழுங்கு மரியாதையே என் கூட லேபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நான் தனியா கூட போவேன் அப்படின்னு சொல்றப்ப, இந்த பயபுலியை இப்போதைக்கு திருத்த முடியாது, நம்மளே இந்த பையனை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறாரு. இப்போ கார்ல போறப்ப பேசிக்கிட்டே போறாங்க, நீ தானே இந்த புல்லட்லாம் தடுத்து வேற இடத்துல ஷூட் பண்ண வச்சு என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் சொல்றான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, நீங்க ஏன் என்னுடைய உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, ஏன்னா நீ இறந்து போனா நானும் இறந்து போயிடுவேன், இப்போ உன்னை நம்பிதான் நான் வந்துகிட்டு இருக்கேன், நீ உயிரோட இருந்தா மட்டும்தான் என்னால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ திடீர்னு இந்த பையன் ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடாதனால இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, வா நம்ம லேபுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நம்ம ஊல்சானுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான். இந்த பையன் லைட்டா கோவப்படும் ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஹெட்டை காமிக்கிறாங்க. இந்த ஹெட்டுக்கு ஒரு பெருசு கால் பந்து, இந்த பெருசு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் டீமுடைய லீடர். இந்த பெருசுடைய உடம்புல என்னமோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், முக்கியமா இந்த பெருசை இந்த பெருசு காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டி பையனை உருவாக்கியே இருப்பாங்க. இப்போ இந்த தாத்தா லீடர் கிட்ட, நீ அமெரிக்கன்ஸ் கிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு என்ன விஷயம் சொன்னானுங்கன்னு தெரியல, அவனுங்கிட்ட பேரம் பேசி நீ அந்த பையனை கொலை பண்ண ட்ரை பண்ற, அவனுங்க உன்கிட்ட அப்படி என்ன விஷயம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காமன் நரம்பும், ஆனா அவனுக்கு என்ன விஷயம் பேசினானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அந்த அமெரிக்கன்ஸ் இந்த லீடர் கிட்ட என்ன விஷயம் சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழிவில்லா மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனால உலகத்துல இருக்க மக்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும், சொல்ல போனா இந்த பையனுக்கு ஸ்பெஷல் சக்திலாம் வேற இருக்கு, இந்த பையனால உலகத்துல இருக்க யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த பையனை கொலை பண்ணிட்டு இந்த பையன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் உறிஞ்சி எடுத்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த தாத்தா சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையே அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பையனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் கத்திக்கிட்டு இருக்கான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, என்னால என்ன பண்ண முடியும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு போனை கட் பண்றானுங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பையனும் சேர்ந்துட்டு கார்ல போயிட்டே இருக்கும்போது கேஸ் காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ கேஸ் ஃபில் பண்ணிட்டே இரு, நான் போயிட்டு உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த சயின்டிஸ்டுக்கு கால் பண்ணி, இந்த பையன் ரத்த ரத்தமா வாந்தி இருக்கிறான், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 24 hours முடிஞ்சிருச்சு, இந்த பையன் ரொம்ப நேரமா வெளியே இருக்கான் இல்லையா, இந்த பையனுக்கு உடனே அந்த இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும், அப்படி நம்ம இன்ஜெக்ஷன் போடல அப்படின்னா அந்த பையனுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் பேசிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த குட்டி பையன் அந்த ஸ்டோருக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பையனை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்து சமையா கலாயிடுறாங்க. இந்த பையனும் அமைதியா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புவான். டக்குன்னு பார்த்தா ஒருத்த இந்த பையனை அடிச்சிருவான். இந்த பையன் சமையா கோவப்படுத்தி என்னுடைய சக்தியை பயன்படுத்தி அப்படியே அந்த இடத்தையே வெடிக்க வைப்பான் பாருங்க. இந்த சீன் அப்படியே பயங்கரமா இருக்கும். இப்போ அப்படியே இந்த விஷயம் லீடருக்குமே தெரிய வருது. லீடர் என்ன விஷயம் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ரெண்டு பேரும் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை எங்க பார்த்தாலுமே ஷூட் பண்ணி சாகடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு, உன் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனை எதுக்கு
தான் நீ அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன், நீயே தனியா போய்க்கோ அப்படின்னு சொல்றப்ப பிளீஸ் என்னை தனியா விட்டுட்டு போயிடாது, நீ இல்ல அப்படின்னா என்னால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கெஞ்சி ஏறப்ப நம்ம ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்போ போயிட்டே இருக்கிறப்ப இந்த பையன் கேக்குறான், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சீக்கிரமா லேப்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படின்னா நீ என்ன ஏமாத்துறியா ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் செமையா கோவப்பட்டு இறங்கி வரப்ப, நான் உன்னுடைய உயிரை காப்பாத்துதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த இன்ஜெக்ஷன் போடல அப்படின்னா நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது, போய் சொல்லாத, நான் இருந்தாதான் நீ இருக்க முடியும், நீ உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்த முயற்சி பண்ற அப்படின்னு சொல்றப்ப, அதான் உண்மை, நான் என்ன பாவம் பண்ண, நான் என்ன தப்பு பண்ண, நான் எதுக்கு சாவணும், நான் உன்னை யூஸ் பண்ணி உயிர் பிழைக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப டக்கு நம்ம ஹீரோக்கு தலைவலி வருது. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுகிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அந்த பையன் அந்த பக்கமா உட்காந்து அலைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு நீதான் என்ன போத்தி விட்டு தூங்க வச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான். நீயும் தூங்கிருப்பேன்னு பார்த்தா கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என்னுடைய லைஃப் டைம்ல தூங்கந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். நம்ம ஹீரோக்கு சம ஷாக்கு, என்னது லைஃப் டைம்ல தூங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை வந்துட்டீங்க அப்படின்றப்ப, எப்படியும் நான் சாக வேண்டி வந்தேனே, நான் ஒரு கோழ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். நம்ம ஹீரோ இன்டெலிஜென்ஸ்ல ஒர்க் பண்றப்ப கூட இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் சேர்ந்தவங்க என்னமோ ஒரு கோல்மால் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை நீ எப்படியாச்சும் பிரஸ் மீடியா கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த பொண்ணு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும் போது ஜூஸ்ல என்னமோ கலந்துட்டாங்க போல இந்த பொண்ணு மயக்கம் ஆயிட்டா. இப்போ அந்த லீடர் வந்துட்டு இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றான். ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ற, ஜஸ்ட் போன் மட்டும் கிடைச்சா போதும்னு சொன்ன, இந்த பொண்ணை எதுக்கு கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க பழிப்போட ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால இந்த பொண்ணை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு தண்ணியில முங்கி இறந்து போயிடுவா. சோ அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அடிக்கடிக்க தண்ணியில விழுற மாதிரி கனவு வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த காரணத்தினால்தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கும் போது இந்த பையன் அப்படியே போயிட்டு அந்த அலைக்கு மேல கைய வைக்கிறான். பார்த்தா அப்படியே அந்த தண்ணிகள்லாம் ஒரு மாதிரி மிதக்க ஆரம்பிக்குது, திரும்பி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த பையன் சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா கல்லையுமே ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய கற்குவியலா மாத்துறான். இப்போ திடீர்னு நிறைய பறவைகள் பறந்துகிட்டு இருக்கும், அந்த பறவையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி உண்டாக்குறான். இதை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இந்த பையனுக்கு அப்படி ஒரு வேற லெவல்ல ஒரு பவர் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹீரோ இந்த பையனுடைய பவரை பார்த்து சமய ஆச்சரியப்படுவாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அத்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா. அந்த ஊர்ல இருக்க ஒரு கல்லறைக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பையனுடைய சமாதியை பார்த்து இந்த பையன் ஃபீல் பண்றான். இந்த குட்டி பையன் தான் நானும் எங்க அப்பாவும் ஒரு நாள் கார்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போயிட்டோம், என்ன மறக்க முடியாம தான் எங்க அம்மா என்ன உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் எதுக்கு அந்த லேடி சயின்டிஸ்ட மதர்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறப்ப, நம்ம அந்த லேப்கே போயிடலாம், எனக்குன்ட்டு போக எந்த இடமும் கிடையாது, நான் பிறந்ததும் அங்கதான் வாழ்ந்ததும் அங்கதான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போறாரு. இந்த டைம்னு பார்த்து இந்த பையன் பயங்கரமா ரத்த ரத்தமா வாந்தி இருக்கிறான். இந்த டைம்னு பார்த்து ஒரு பக்கம் தீவிரவாத குரூப் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஒரு பக்கம் போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, இவங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா காரை ஓட்டிட்டு போவாரு. என்னமோ அகாஜுகா வேலாம் காமிப்பாரு. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ வசமா மாட்டிப்பாரு. ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிற டைம்ல திடீர்னு யாரோ வராங்க, இங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோயும் அந்த பையனையும் காப்பாத்தி அந்த லேப்க்கு கூப்பிட்டு போறாங்க. இப்ப வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா சயின்டிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுடைய ஆட்கள். இப்ப உள்ளுக்குள்ள போனது அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடக்குது, அந்த பையனுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த பையன் கிட்ட இருந்து அந்த ஸ்டீம் செல்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்த பார்த்துட்டு, இது என்ன பயங்கர கொடூரமா இருக்கு, இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏன் ஸ்டாப் பண்ணும், இந்த விஷயத்த எடுத்தாதான் உன்னை உயிர் பிழைக்க வைக்க முடியும், இந்த ஸ்டீம் செல்ஸ் பயன்படுத்தி நிறைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இது பயங்கர கொடூரமா இருக்கு, அந்த பையன் நிறைய வலி அனுபவிக்கிறான், பிளீஸ் அந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, இது பயங்கர முட்டாள்தனமா இருக்கு, அவரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட பன்னி தானே அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ செமையா கடுப்பாயிட்டு அந்த சயின்டிஸ்ட காதா மட்ட மல்லியை அடிச்சு கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த லேடி சயின்டிஸ்ட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த மதரை ஆல்ரெடி இவங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அழப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பிடிச்சி பொலப்பலன் பொழந்துட்டாங்க. நம்ம ஹீரோ இப்பயும் வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த டைம்னு பார்த்து நம்ம குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் எந்திரிச்சு வந்து மதரை பார்த்து செமையா கடுப்பாகிறான், அந்நியமா அம்மாவையே கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
இங்க இருக்கிற எல்லாரையுமே அப்படியே தூக்கி போட்டு பந்தாள ஆரம்பிக்கிறான். இந்த சீன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா வெறித்தனமா இருக்கும். அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சுட்டு கடைசியா அந்த சயின்டிஸ்டையுமே சாகடிச்சுட்டு இந்த மொத்த கப்பலையுமே வெடிக்க வைப்பான் பாருங்க. இந்த சீன் தான் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இப்ப அப்படியே வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லீடர் ஆட்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் வெளியே வந்தா சுட்டு சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பையன் வெளியே போவான். அந்த டைம்னு பார்த்து அந்த ஆட்கள்லாம் சேர்ந்துட்டு இவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. இந்த பையன் தடுத்துட்டு முன்னேறி போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. நம்ம குட்டி பையனுடைய மொத்த சக்தியுமே பயன்படுத்தி அந்த இடத்தையே ஒரு மாதிரி பிளாஸ்ட் பண்ணி விட்டான். எல்லாருக்குமே செமையா காயம் படுது. அப்படி இருந்தாலுமே இந்த டீம் லீடர் ஒரு பெரிய கன்னா கொண்டுட்டு வந்து இந்த பையனை டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளுவான். இந்த பையனுக்கு லைட்டா காயம் படுது. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வந்து இந்த பையனுக்கு முன்னாடி நிப்பாட்டி இந்த பையனை காப்பாத்தி நீங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்றப்ப, நான் இங்க இருந்து ஓடி போக மாட்டேன், நான் எங்க போனாலுமே இவனுங்க கண்டிப்பா என்ன விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வெடிப்பை ஏற்படுத்துவான் பாருங்க. அப்படியே பூமியே பிறந்துட்டு இருக்க எல்லாருக்குமே சமயம் அடிப்படுது. திடீர்னு வந்தது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சில ஆயிலாம் ரிலீக் ஆகுது. அப்போ இந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, நீ என்ன சுட்டு சாகடிச்சிரு, நான் செத்து போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது முடியாது முடியாது அப்படின்றாரு. நீ இப்போ என்ன மட்டும் கொலை பண்ணல அப்படின்னா நான் அங்க இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் லீக் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நெருப்பு பத்திட்டு எறிய ஒரு காரை தள்ளிக்கிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பையனை ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசு வரவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ எவ்வளவு போராடி பாக்குறாரு. ஆனா கடைசியா இந்த பையன் பேசி புரிய வச்சு என்னால எக்கச்சக்கமான பேர் இறந்து போறாங்க, என்ன வச்சு நிறைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன வச்சு நிறைய பேர் செத்துதான் போறாங்க, இதை தவிர வேற வழி இல்லை, என்ன கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ கன் எடுத்து இந்த பையனை சுட்டு கொலை பண்றாரு. இந்த பையனும் கடைசியா மின் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறான். அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அடப்பாவி பசங்களா, கடைசியில இந்த பையனையே கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.